அஸ்மத் குருப்யோ நமஹ. கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளுடைய பிரபாவங்களும் என்ற தலைப்பில் தொடர் உபன்யாசத்தை நிகழ்த்தி வருகிறோம். இதுல ஆங்கீரச கோத்திரத்தைச் சேர்ந்த அங்கீரசர்கள் மட்டுமின்றி அந்த கோத்திர இதர, அதாவது காகி கோத்திரம், ஹாரித கோத்திரம், ஷடமர்ஷண கோத்திரம், இதை போன்ற நான்கு மற்றும் அதன் கிளைகளாக 20 கோத்திரங்களுக்கு பிரதம பிரவர்த்தகராக அங்கீரஸ் ஆவதாலே இவருடைய சரீரம் மிக நீண்டு நெடியதாக இருக்கிறது. அதனுடைய அடுத்த பகுதியை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். தர்சபூர்ணமாச யாகத்திலே ஹோமம் செய்யப்பட வேண்டியதான வஸ்துக்களிலே புரோடாசம் என்பதும் ஒன்று. இது அக்னி தேவதைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஹவிசாகும். இதை ஒரு ஆமையினுடைய உருவம் போலே அரிசி மாவினால் இதை செய்வார்கள். இப்படி அரிசி மாவினாலே இந்த ஆமையன் உருவத்தை போன்று வடிவமைப்பதை முதல் முதலில் உலகத்திற்கு செய்து காட்டியவர் அங்கீரச முனிவர் தான். இதற்கு வேதம் ஒரு கதையை சொல்லி இதை நிரூபிக்கிறது. ஆங்கிரோசோவா இத உத்தமா ஸ்வர்கலோகம் மாயம்போ அப்படின்னு தைத்திரிய சந்தித சொல்றது. ஆங்கிரஸ் முனிவரின் வழித்தோன்றலாக ஆங்கிரசுக்கள் இவ்வுலகத்திலிருந்து உயர்ந்தவர்களாகி அந்த மனுபுத்திரனுடைய பிராமண உபதேசத்தினாலே ஸ்வர்கலோகத்தை சென்று அடைந்தார்கள். அவர்களது யாக பூமியை ரிஷிகள் அடைந்த போது அங்கு ஒரு அதி ஆச்சரியத்தை கண்டுற்றார்கள். இந்த புரோடாசம், அதாவது மாவினாலே செய்யப்பட்டு ஆமை வடிவம் உள்ள அந்த புரோடாசமானது மெதுவாக ஆமை எப்படி நகருமோ அதை போல நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாகசாலைக்கு வெளியிலே ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. அப்போ தமபுருவந்திராய பிரியஸ்வ பிருகஸ்பதயே பிரியஸ்வ விஸ்வேபியோ தேவேபியோ திகஸ்வேதி ச ந அத்ரியத அப்படின்னு மந்திரம். ஏ புரோடாசமே, நீ வெளியில போகாத, யாகசாலையிலேயே தங்கியது, உன்னை இந்திரனுக்கு ஹோமம் பண்றோம், பிருகஸ்பதிக்கு ஹோமம் பண்றோம், அதுக்கப்புறம் விஸ்வே தேவர்களுக்கு ஹோமம் பண்றோம், அதனால நீ போகாத அப்படின்னு ரிஷிகள்லாம் பிரார்த்திச்சார். ஆனா அது இவருடைய பேச்ச கொஞ்சம் கூட சட்டம் பண்ணல, போயிட்டே இருந்தது. இதுல ஒரு ரிஷி பார்த்தார், உன்ன அக்னிக்கு ஹோமம் பண்றோம் அப்படின்னு சொன்னார், அதனாலே நீ வெளியேறாமல் இங்கே யாகசாலையிலேயே இருந்து சொன்னார். உடனே புரோடாசம் அப்படியே நின்று ஒரு நிமிஷம் விட்டு திரும்பி யாகசாலைக்குள்ளே வந்தது. தம் அப்ருவன் அக்னயே யஸ்பேதி அக்னயே அத்ருயத்ங்கிறது தான் அந்த ஸ்லோகம். அதனாலதான்
இன்னி வரைக்கும் அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் அஷ்ட கபாலம்னு எட்டு கபாலங்களை வைக்கிறார். கபாலம்னா ஏதோ மண்டை ஓடுன்னு நினைச்சுக்குவாங்க. இது மண்ணாலே செய்யப்பட்டதான ஒரு சின்ன மடக்கு மாதிரி ஓடும். அதுல நல்ல தணலை கொட்டி சூடு பண்ணுவா. அதுக்கப்புறம் அந்த தணலை அப்புறப்படுத்திட்டு அது மேல புரோகாசத்தை வச்சு சூடாக்குவா. இப்படி கொடுக்கிறது. இதையும் இந்த அங்கீரஸ் முனிவர் தான் உலகத்துக்கு முதல் முதல் செய்து காட்டியவர். நம்மளுடைய புண்ணிய தேசமான பாரதத்துக்கு புண்ணிய தீர்த்தங்களுக்கு குறைவே இல்லாமல் சமர்த்தியா இருக்கு. புண்ணியத்தை தரும் நதிகளும் கணக்கிலடங்காக எண்ணற்றவைகளாக இருக்கின்றன. ஆனால் தீர்த்த யாத்திரை செய்வதும் புண்ணிய தீர்த்தங்களை முறைப்படி நீராடுவதும் நம் நாட்டு மக்களுடைய மிக துன்புற்ற ஒரு பழக்கம். இங்கே தீர்த்தம் என்கிற சொல் புனிதமான நீரை உணர்த்துகிறது. அதுபோலவே மகான்களான மகோத்தமர்கள் இறங்கி நீராடும் அந்த படித்துறையையும் குறிக்கிறது. இது ஏன் இப்படி சொல்றா அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். கங்கை நதி எப்பொழுதும் புனிதமானது. இந்த ஜலத்துக்கு கங்கை ஜலத்துக்கு தனியான ஒரு மகிமை இருக்கு. அதனாலதான் எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்றா. எதுக்காக பண்றா? தங்களுடைய பாபம் தொலையும் என்பதற்காக பண்றா. புண்ணியம் சேருங்கிறதுக்காக கங்கா தீர்த்தத்துல இந்த மகனீயர்கள் புனித நீராடிய துறைகளிலே இறங்கி நீராடுகின்றனர். கங்கா தீர்த்தம் அப்படிங்கிற பதமானது கங்கையினுடைய ஜலத்தை சொல்லும். கங்கா தீர்த்த ஸ்நானம் என்றால் கங்கையின் நீராலே ஒருவன் ஸ்நானம் செய்வதையே சொல்லுகிறோம். நேராக கங்கையாற்றில் சென்று ஸ்நானம் பண்ண முடியாதவர்கள் அங்கே போகிறவர்களிடத்திலிருந்து ஒரு சொம்பின் மூலமோ பாத்திரத்தின் மூலமோ அவர்கள் தமது இருப்பிடத்துக்கு வரவழைத்து அதிலே ஸ்நானம் செய்து தாங்கள் புண்ணியத்தை அடைகிறார்கள். இப்படி கங்கை கொண்ட சோழன் கங்கை கொண்டான் மண்டபம்னு காஞ்சிபுரத்துல இப்போ என்றாரு. அதெல்லாம் இது இந்த மாதிரி கங்கா ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து கங்கைய தீர்த்தத்தை கொண்டு வந்ததை சொல்றதாக. கங்கா தீர்த்த ஸ்நானம் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கங்கை நதியிலே ஓடும் இடங்களில் உள்ள அந்த படித்துறைகளை கங்கா தீர்த்தம் என்ற சொல்லாலே சொல்லி அந்த துறையிலே ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஜலத்திலே அமிழ்ந்து முழுகுவதையே இந்த கங்கா தீர்த்த ஸ்நானம்ங்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது. நாம ஏதோ ஒரு சொம்பல் எடுத்துன்னு போய் அத மத்தவாளுக்கு கொடுத்து அதுல தீர்த்தா மாட்டா இந்த மகிமை நிச்சயம் வராது. நீண்ட தூரம் ஓடுகின்றதான அந்த புண்ணிய நதிகளுடைய கரையிலே வெவ்வேறு இடங்களிலே தங்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களையும் தபசையும் அனுஷ்டிக்க பல ரிஷிகள் ஆசிரமம் வைத்துக் கொண்டு அந்த அந்த துறையிலே ஸ்நானம் செய்திருக்கின்றார்கள். அப்படி கங்கையில் உள்ள அனைத்து துறைகளிலுமே ஏதோ ஒரு தனி சிறப்பு அந்தந்த ரிஷிகளாலே ஏற்பட்டிருக்கிறது. இப்படி அந்த ரிஷியினுடைய அனுகிரகத்தை அடைவோம் என்று ஆசைப்படுபவர்கள் ஆறு ஒன்றாகவே இருந்தாலும்
வெவ்வேறு துறைகளிலே சென்று நீராடுவது நம் நாட்டில் இப்பொழுதும் நாம் சர்வ சகஜமாக பார்க்கிறோம். அக்னி தீர்த்தம், மிருக தீர்த்தம், ராம தீர்த்தம், இப்படி பல பெயர்களிலே நாம் நீராடும் படித்துறைகள் வழங்கப்படுகின்றது. இந்த சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவரே அங்கிரஸ் மகரிஷி தான். இப்படி ஒரு நல்ல தீட்சையை செய்து கொண்டு தபசையும் மேற்கொண்டவர் இந்த அங்கிரஸ் ரிஷி என்பது தப ஈதி தபோ பரம் அப்படிங்கிற கைத்திரிய ஆரண்யக மந்திரம் சொல்வது. ஏதத் கலுவாவ தப இத்யாஹு யஸ்வம் ததாதீதி அப்படிங்கிறதும் இந்த தைத்திரிய சம்ஹிதையினுடைய வேதவாகம்தான். இது என்ன அர்த்தம்னா, பட்டினி கிடக்கிறது, பொருள் செல்வம் முதலவற்றை தானம் வழங்குவது, இப்படி நல்ல கடுமையான தபஸை முனிவர்கள் அனுஷ்டித்து வந்தனர். இப்படி அந்த அங்கீரசர்கள் எல்லாம் யாகம் முடிந்து சொர்க்கலோகத்துக்கு போயிட்டார். யாகத்துக்கு மேற்கொண்ட தீட்சையும் தபசும் இனி அவளுக்கு அவசியமில்லை. ஏன்னா யாகம் பூர்த்தி ஆயிட்டு அதனுடைய பலனாக அவர்களும் சொர்க்கம் போயிட்டார். அதனால தீட்சையும் தபசையும் அங்கேயே அந்தந்த நதி கரையில இருக்கிற அந்த துறையிலேயே விட்டுட்டு போனாராம். அதனால நாம அந்த துறைகளில் இறங்கி நீராடும் போது அவர்கள் தங்களுடைய தீட்சையும் தபசையும் விட்டு போனார்களே, அதிலே ஸ்நானம் பண்ணுவது மிகவும் புனிதமாக இன்று வரையில் கருதப்படுகிறது. இப்படி அந்த துறைகளிலே தீர்த்தமாடுபவன் தீட்சையும் தபஸையும் நேராக பெறுகிறான். தன்னை போன்றவர்களின் நடுவில் அவன் மிகவும் புனிதனாக கருதப்படுகிறான். இதத்தான் சோமயாக தீட்சா பிரகரணத்துல வேதம் தைத்திரிய சம்ஹிதையில சொல்லியது. அங்கிரசுவர்கலோகே எந்த அப்சு தீட்சா தபசின்னு சொல்றது. அதனால இன்னைக்கு கூட கிராமங்கள்ல பாருங்க, ஏரி குளத்துல கூட சுவாமி துறை அப்படின்னு பேர் வச்சுப்பார். அது எதுக்கு சொல்றான்னா, அந்த துறையில ஏற்கனவே நீராடிய பல மகான்களுடைய ஸ்ரீபாதம் ஸ்ரீபாத தீர்த்தமானது தனக்கு கிட்டியதாக நாம் நினைத்து கொண்டு அவற்றிலே ஸ்நானம் செய்வதும் நம் தமிழ்நாட்டிலும் இன்றளவும் வழக்கத்தில் இருக்கிறது. இந்த அங்கீரசிக்களுடைய உதாரணத்தையே இது நன்றாக பிரதிபலிப்பதாக நாம் சொல்லலாம். எப்படி அத்ரி முனிவரின் பேரிலே அத்ரி சதுரார்த்தம் என்றும், ஜமதக்னி முனிவரின் பேரிலே ஒரு சதுரார்த்தம் வழங்குகிறதோ, அதே போன்று பல மகரிஷியின் பெயராலே சில யாகங்கள் என்றும் வழங்குகின்றன. அதுபோலத்தான் சகல யாகங்களையும் அனவரதம் அனுஷ்டித்து உலக க்ஷேமத்திற்கு அடிகோடியவர்களான இந்த அங்கீரஸ் வழி தோன்றர்களான இது அங்கீரச சதுரார்த்தம். அங்கீரசாம் தர்சபூர்ணமாசம், அங்கீரசாம் ஜோதிஷ்டோமம் என்று இப்படியெல்லாம் வேதம் வழங்குகிறது. ஆயினும் இந்த த்விதியாத்திரையாகம்னு ஒரு யாகம் பண்ணார். அதிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பட்டது. அதன் காரணமாக
இந்த திராத்திரையாகத்தை இன்னழகும்படிக்கா. திராத்திரம் திவ்யகம் என்று யாகங்களுக்கு பேருண்டு இவற்றில் உள்ள ராத்திரி என்கிற பதம் இரவை மட்டும் சொல்லுவதல்ல. ஒரு அகோராத்திரமான ஒரு ராத்திரியும் பகலும் சேர்ந்த ஒரு முழு நாளையே இது குறிப்பதாக கொள்ள வேண்டும். அப்படியே அகஸ் என்ற சொல் முழு பகலை மட்டும் சொல்லாது, அந்த முழு நாளையே உணர்த்தும். இரண்டு நாட்கள் பண்ணி முடிக்கப்பட வேண்டிய இந்த யாகமானது திராத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அங்கிரசாம் திராத்திரத்திலே முதல் நாளிலே சாமதானத்தின் முடிவில் ஹவிஷ்மான் என்ற பதம் இருக்க வேண்டும் என்றும், இரண்டாம் நாள் சாமதானத்தின் முடிவிலே ஹவிஷ்கிருத்து என்ற பதம் இருக்க வேண்டும் என்றும் விதி. இந்த ஹவிஷ்மான் ஹவிஷ்கிருத்து என்ற சொற்கள் இரண்டுமே அங்கிரஸ்வடி தோன்றல்களான கணத்தை சார்ந்த ரெண்டு ரிஷிகளுடைய பெயர்கள். அவ்விருவரும் இந்த திராத்திர யாகத்தை கண்டுபிடித்தவர்கள். அதை நினைவுறுத்துவதற்காகவே அவர்களுடைய பெயர்களே இந்த யாகத்தின் பெயராக வைத்திருக்கிறார்கள். தைத்திரிய சம்மித ஏழாம் காண்டம் முதல் பிரசனத்துல நாலாவது அனுவாதத்துல அங்கிரசோவை ஸ்வர்கலோகம் இந்த அங்கிரசின் மகரிஷியின் வம்சத்தவர்கள் தங்களுடைய குதல் முதலுடைய பெயராலேயே வழங்கப்படுகிறவர்கள். சத்ரயாகம் பண்ணினா அதன் பயனா அவளுக்கு சொர்க்கம் அடைஞ்சாங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அங்கிரசுள் கூட்டத்துல ரெண்டு பேர் மட்டும் சொர்க்கம் போகாம இங்கே பூலோகத்திலே தங்கிட்டார். அந்த ரெண்டு பேருக்கும் ஹவிஷ்மான் ஹவிஷ்கிருத்திங்கிற பேரு. இந்த இருவர் தான் திராத்திரி யாகத்தை கண்டுபிடிச்சு அதை அனுஷ்டிச்சவா. ஐயோ, நாமும் மற்றவர்களைப் போல சொர்க்கலோகத்துக்கு போக போகணும் அவா ரெண்டு பேரும் விரும்பினார். அப்போ இந்த திராத்திர யாகத்தை அவ கண்டுபிடிச்சா, அதை எப்படி அனுஷ்டிக்க வேணும் என்ற கிரமத்தையும் அனுஷ்டிச்சு மற்றவாளுக்கு காட்டினார். அதனாலதான் அந்த ரெண்டு பேருமே சொர்க்கலோகத்தை அடைந்தனர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு இந்த திராத்திரத்தை யார் ஒருவன் அனுஷ்டிக்கிறாரோ அவனுக்கு நிச்சயம் சொர்க்கலோகம் போக வாய்ப்பு கிடைக்கும். முதல் நாள் சாமதானத்தின் முடிவில் ஹவிஷ்மான் என்ற பதமும், இரண்டாம் நாள் சாமதானத்தின் முடிவில் ஹவிஷ்கிருதி என்ற பதமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம். அப்போதுதான் யாகம் நிலைத்திருக்கும். இதுதான் அங்குள்ள வேதவாக்கியங்களுடைய கருத்து. இந்த திராத்திர யாகத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறாளோ அவள்லாம் அன்னிலேந்து இன்னி வரைக்கும் அங்கிரசாம் திராத்திரேன சங்கல்பம் தான் ஆரம்பிப்பார். ஹவிஷ்மான் ஹவிஷ்கிருதி அப்படின்னு இந்த அங்கிரஸ் கணப்பை சேர்ந்த ரெண்டு மகளுடைய புனிதமான திருநாமங்களையே வேத மந்திரத்துடன் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம சாமதானத்துடன் இசைத்து அந்த ரெண்டு பேருக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தை செலுத்தும் முகமாக இன்று வரை இதை செய்கிறார்கள். இது அங்கிரஸ் மகர்ஷியினுடைய மிக சாஸ்வதமான புகழுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது மட்டுமா? சரி, யாக யஜ்யம்லாம் பண்றா, கிரகஸ்தனான நமக்கு என்ன பிரயோஜனம்? பிரிவாளால அங்கீரசுகளாலும் கேட்க தோன்றது இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம். ஸ்நானம் என்பது நாம் ஒவ்வொருவருமே பிரதி தினமும்
காலை வேளையில் தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டியதானது. அதுல ஸ்தான மூலாக கிரியா சர்வா அப்படிங்கிறது ஒரு பழமொழியாகவே இன்று வரை நினைக்கின்றது. திதி வார நட்சத்திரங்களை சொல்லி கிரமேண அவாவா சம்பிரதாயத்தப்படி சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானத்தை பண்ணணும். இப்படி சங்கல்ப பூர்வமாக ஸ்நானத்துல ஸ்நானாங்க தர்ப்பணம்னு கடைசியும் பண்ணுவார். இது ஒவ்வொரு பிராமணனும் அவசியம் பண்ணணும். அதை பண்ண பிற்பாடுதான் ஸ்நான பூர்த்தி ஏற்படுவதாக சாஸ்திரம் சொல்றது. சர்வலோகத்திலேயும் எல்லாராலும் தினந்தோறும் அனுஷ்டிக்கப்படுகின்றதான இந்த ஸ்நானாங்க தர்ப்பணத்தில் மூன்றாவதான பிச்சுப்படத்திலே அங்கிரஸ் மகிழ்ச்சி கம்பீரமாக வீற்றிருக்கிறார். தீட்சையும் தபசியும் நீரும் செலுத்தி நீராடுகிறவர்கள் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்குமாறு செய்தவர் அல்லவா அந்த அங்கிரஸ் ரிஷி. இவரைத்தானே நீரில் மூழ்கும் போது முதன் முதலாக நினைக்க வேண்டும். தேவரிஷி பித்துதர்ப்பணம் என்றும் இதை சொல்லுவார்கள். தேவர்களுக்குள்ளே முதன்மையான பிரம்மாவை சொல்லி அவரை போல மற்ற தேவர்களுக்கும் நாம தர்ப்பணம் பண்ணுவோம். பிரம்மாதயோயே தேவாஹா அப்படின்னு. அதே மாதிரி ரிஷிகளுக்குள்ளே முக்கியமாக வியாசரை தேர்ந்தெடுத்து அவருடன் இருக்கும் மற்ற ரிஷிகளையும் நாம தர்ப்பணம் பண்ணுவோம். கிருஷ்ணத்வைபாதனாயோயே சர்வான் ரிஷீன் தர்ப்பயாமின்னு பண்றமோ நாம். இப்படி பித்ருக்கள்ல முக்கியமான சிலர் சொல்றோம். அத போல பித்ருக்களைக்கும் தப்பி தர்ப்பணம் பண்றோம். ஆனால் இதுல மூன்று வகையான கணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பேரை எடுத்து சொல்லி தர்ப்பணம் பண்றோம். அதுல இரண்டாவது கணத்துல முதல்வராக யமோங்கிரஸ்வான்னு சொல்றோம் இல்லையா. அதுல சோமஹா பித்ருமான் யமோங்கிரஸ்வான் அக்னி கவ்யவாஹ இத்தியாதயோ ஏ பிதரஸ்தான் பித்ரூம் தர்ப்பயாமின்னு தானே சொல்றோம். ஸ்நானம் முடிஞ்சதும் எல்லாரும் அனுசந்திக்கும் பாக்கியம் இல்லை. அங்கிரசோடு கூடின யமன் பித்ருகணங்களின் தலைவனாக இருப்பதை கூறி இந்த தர்ப்பணமானது நம்மால் செய்யப்படுகிறது. ரிஷிகளுடைய கணத்திலே உத்தேசமாக இருந்து அனைவராலும் பூஜிக்கத்தக்கவராக இருப்பது போல் பித்ருகணத்திலும் புகுந்து சர்வலோக மான்யராக விளங்குவது இந்த அங்கிரஸ் மகர்ஷியின் தனிச்சிறப்பு. மேலும் அமாவாசை கிரகணம் புண்ணியகாலம் மாசப்பிறப்பு வருஷப்பிறப்பு இதை போன்ற சந்தர்ப்பங்களிலே நாம் பண்ற தர்ப்பணங்களிலும் ஆங்கிரச மகர்ஷி முக்கிய இடத்தை வகிக்கிறார். ஆங்கிரசோன பிதரோன வக்வா அதர்வாணோ ப்ரஹவசோம்யாசஹ இமம் யமப்ரஸ்வமாஹி சீதாங்கிரோதி பித்ருப்யஸ்வதானஹ. இப்படி தைத்திரிய சம்ஹிதையிலே நாலு மந்திரங்கள் வருது. இந்த நாலு மந்திரங்களுமே மிக பிரசித்தமானவை. இருந்தாலும் இப்ப இதனுடைய கருத்து என்னன்னா, நம்முடைய பித்ருக்களான அங்கிரசுக்கள் அதர்வா எனப்படுகின்றார்கள். பிருகுக்கள் இவர்கள் புதிய வருகையில் உள்ளவர்கள், யாகத்தினாலே அர்ச்சிக்க தகுந்தவர்கள். இவருடைய நல்லெண்ணத்திலே சுலபமான தன்மையில் நட்புறவில் நாம் என்றும் இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவே இதை செய்கிறோம்.
ஹே யம யம தர்மராஜனே, பித்ருக்களில் ஒரு வகையான அங்கிரசுக்குள் இந்த பிரஸ்தனத்தில் வந்து நீ சற்று அமருவாயாக என்று வேண்டிக் கொள்கிறோம். ஹே யம தர்மராஜனே, பல வகையான நிறமுள்ள அங்கிரசுக்களுடன் நீ இங்கு வர வேண்டும். வந்து அடியவங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுத்து நீங்களும் திருப்தி அடைய வேண்டும் என்பதானது இந்த மந்திரத்தினுடைய சுருக்கமான அர்த்தம். மாதனி கவ்யத்தை சாப்பிடுகின்ற பித்திருக்களோடும் யமன் அங்கிரசுக்கள் என்னும் பித்திருக்களோடும் விருத்தி அடைவதாக இந்த வேத மந்திரம் சொல்லுகிறது. இப்படி ஏராளமான வேத மந்திரங்கள் இந்த அங்கிரசர்கள் பித்ருக்கணங்களில் சேர்ந்து உலகம் அனைத்துக்கும் பூஜ்யர்களாக எல்லாராலும் பூஜிக்கத்தக்கவர்களாக இருக்கும் சிறப்பை பல மந்திரங்கள் இங்கே எடுத்து காட்டுகின்றன. அங்கிரசருடைய புத்திரர் தான் தேவர்களுக்கு குரு, அவர்தான் பிரகஸ்பதி. அவருடைய புத்திரன் பேரு கசர்ம பேரு. அவன் ஒரு சந்தர்ப்பத்திலே தேவர்களுடைய காரியத்துக்காக அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார்கிட்ட போக வேண்டியதான அவசியம் ஏற்பட்டது. எப்போதுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகை. அதே மாதிரி பிராமணோத்தமர்களாக இருந்தாலும் கூட தேவகுருவான பிரகஸ்பதிக்கும் அசுரகுருவான சுக்கராச்சாரியாருக்கும் ஏக பொருத்தம், அது ஒன்றும் இதாகாது. இப்படி பகை உணர்வோடு இருக்கும் அந்த தேவகுருவான பிரகஸ்பதியுடைய பிள்ளை கசன் ஏன் சுக்கராச்சாரியிடத்தில் போனார் என்பதை வேதம் அதி அற்புதமாக ஒரு கதை மூலம் சொல்லுகிறது. அதை நாளைய தினம் நன்றாக அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த இடத்தில் கேட்கிறேன். கவிதார்ய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.